அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது வந்து மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில மிக முக்கியமான ஒரு செய்தி போட்டிருக்கேன், தயவு செய்து பார்க்காதவங்க போய் பாருங்க. நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விடயம், இல்லைன்னா ஏர்போர்ட்லயே திருப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. இனிமேல் தான் பேராபத்து வரப்போகுது. சம்பளமும் இல்ல, கடைசியில் அவங்கள்ட்டையும் பணம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. பிரச்சனை அவங்களுக்கு இல்ல, மொத்த பிரச்சனையே வந்து நம்மளுக்கு தான் வரப்போகுது. ஒட்டுமொத்த அரபு நாடுகள்லையுமே மத்தாம்கள்ல உணவகங்கள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களே உங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ காட்சி. அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே சரியா தருவாங்க நம்மளுக்கு. ஆனா நம்ம அவங்களுக்கு கொடுப்போமா? அதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. சரி, பார்க்கலாமா அனைத்து தகவல்களையும்? முதலாவது தகவல், பார்த்த உடனே அப்படியே உங்களை வந்து மனச பதற வைக்கும் சில வீடியோ காட்சிகள். எதுல? சோசியல் மீடியாக்கள்ல, டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல. நீங்க வந்து ஒரு பொருளை பாக்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இந்த பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பொருளையும் வந்து நீங்க டெலிவரி பண்ணி அந்த டெலிவரி கம்பெனிகளாலேயோ அல்லது அந்த அவங்களுடைய அந்த கடைகளாலேயோ போடக்கூடிய வீடியோ காட்சிகளை நீங்க பார்க்கும்போது அதை பார்த்த உடனே ஆஹா, இதுதான்டா நம்மளுக்கு உரியது அப்படின்னு தோணும். இப்ப இதுல நல்லாவே பாருங்க, அந்த போட்டோல இருக்கிற போட்டோ காட்சியில் இருக்கக்கூடிய அந்த பேக்குடைய ஜூமிங், அந்த பேக் அழகா ஜூம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்குது, சாதாரணமா ஒரு லெதர் பேக் மாதிரி அழகா தெளிவா இருக்குது. அதே மாதிரி அந்த வீடியோ காட்சியையும் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இது. இந்த வீடியோ காட்சியும் போட்டுக்கிறாங்க, சூப்பரா பக்கவா இருக்குது. பேக் வந்து வேற லெவல், வெறித்தனம் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. சூப்பர் பேக், வாங்கினா இந்த பேகை தான் வாங்கணும், எனக்கே ஆசை வந்துச்சு இதை பார்க்கும்போது. அப்போ இந்த பேகை வாங்கினாதான் நல்லம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவீங்க. அதுவும் பேக் எவ்வளோன்னு தெரியுமா போட்டிருக்காங்க? வெறும் ஒரு தினார் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு தினாருக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டி உள்ள பேக்கா அப்படின்னு ஆர்டர் பண்ணி எடுத்தா, இப்போ நீங்க முன்னாடி வீடியோல பாத்தீங்க தானே, நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்க தானே. இந்த வீடியோ குவாலிட்டியில் அடி ஹெச்டி குவாலிட்டிக்கு போய் செட்டிங்கில் மாற்றிட்டு வந்து பாருங்கள். இப்போ இந்த பேக்கை பாருங்கள், அந்த பேக்கை பார்த்தீங்க தானே, இப்போ இந்த பேக்கை பாருங்கள். ஒரு தினாருக்கு கையில் கிடைச்ச பேக் இது தான், சாக்கு பை மாதிரி இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட், நம்பி ஏமாறாதீங்க. வீடியோவை ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கையில் வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி கன்றாவியாக தான் இருக்கும். ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறவங்களே உஷாராகிக்கோங்க. இது எவ்வளோ பெரிய மேட்டரு, சும்மா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டீங்களடா டேய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம்னா, சில செய்திகளில் இதை வந்து சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாங்க, இதோடைய பாரதூரம் தெரியாமல். குவைத்திகளுக்கு இனிமேல் பயோமெட்ரிக் எடுக்கவில்லை என்றால் பேங்க்கில் அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க, ஏடிஎம் கார்டெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க, இதுக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. கடைசி December 1st அவர்களின் அனைத்து கணக்குகளும் முடக்கப்படும், இருப்புகள் முழுமையாக தடுக்கப்படும், அவர்களால் எந்த ஒரு பண பரிமாற்றமும் பண்ண முடியாது. September 30th குவைத்திகள் பயோமெட்ரிக் எடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து காசு எடுக்கவும் முடியாது, கார்டு பேங்க் கார்டை கூட யூஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, இதுதான் சட்டம். அட, குவைத்திகளுக்கு சம்பளம் எடுக்க முடியாதுன்னா, பணம் எடுக்க முடியாதுன்னா, பேங்க்கை பிளாக் பண்ணினா, அட நம்மளுக்கு என்னப்பா பாதிப்பு? ஆமா, நம்மளுக்கு என்ன பாதிப்பு? ஏன்னா நாம அவங்களோட களத்து மேட்டில் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சது கூலி கொடுக்கலன்னா நம்ம வேலை செஞ்சதுல நம்ம அறுவடை பண்ணினது, நம்ம விதைச்சதுல விளைஞ்சதுல பாதி அறுவடை பண்ணிட்டு நம்ம போயிடலாம் இல்லையா, அப்படித்தானே? அப்ப வீட்டுல வேலை செஞ்சதுக்கு வேலை செஞ்சதுல பாதியை கழிச்சுக்கோங்கப்பா சம்பளத்துக்கு பதிலா. ஏன்னா கஃபீலுக்கு தான் சம்பளம் எடுக்க முடியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு கிடைக்கும்? புரியுதா நான் சொல்றது? கஃபீலுக்கு சம்பளம் கிடைக்கல, கஃபீலால பேங்க்ல போயிட்டு காசு எடுக்க முடியலன்னா உங்களுக்கு எந்த வழியில சம்பளம் கொடுப்பாங்க? உங்களுக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க? வீட்டுல மரமா வச்சிருக்காங்க உடனே ஆஞ்சு கொடுக்கறதுக்கு, இல்ல நம்ம மற்ற மாதிரி பண்டமாற்று வேலைகளா பண்றோம், நம்ம களத்து மேட்டில் இறங்கி வேலை செஞ்சுட்டு அறுவடையில பாதி எடுத்துட்டு போறதுக்கு, வேலை செஞ்சதுக்கு பதிலா. மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போறாங்க குவைத்திகள். யார் யார் பயோமெட்ரிக் எடுக்கலையோ தயவு செஞ்சு இப்ப உங்க பாபா மாமா கால கையை பிடிச்சி முதல்ல அவங்கள பயோமெட்ரிக் எடுக்க வைங்க.
டிசம்பர் வரைக்கும் உங்களுடைய பயோமெட்ரிக், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன புதுசா கொண்டு வராங்க சட்டம்னு. ஆனா இப்ப அவங்க கால கைய விழுந்து சரி முதல்ல அவங்கள பயோமெட்ரிக் எடுக்க வச்சிருங்க. ஒருவேளை அவங்க பயோமெட்ரிக் எடுக்கலன்னா அதுக்கு பிறகு சம்பளம் இல்லைன்னா சகலதும் போச்சு மக்களே, அவ்வளவுதான். இப்போதைக்கு இப்ப இருக்கிற முதலாவது வேலை என்ன, உங்களுடைய பயோமெட்ரிக் இல்ல கஃபீலுங்களை எப்படியாவது பயோமெட்ரிக் எடுக்க வைங்க கால கையை பிடிச்சி. இல்ல சம்பளமும் இல்ல, கடைசியில உங்களுக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்ல, என்ன பண்ண போறீங்களோ தெரியல. கேட்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும், கேட்கறதுக்கு இது வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா இல்ல இது வந்து இப்ப நியூஸ்ல கூட சில நியூஸ்கள்ல சும்மா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்க, குவைத்திகளுக்கு பயோமெட்ரிக் எடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு அவர்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்படும், பேங்கில் அனைத்து கணக்குகளும் வந்து முடக்கப்படும், அவங்களால பணமே இனி எடுக்க முடியாது. சரி, குவைத்தி அடே குவைத்திகளுக்கு ஒரு பிரச்சனைனா குவைத்தியால பணம் எடுக்க முடியலன்னா அப்புறம் எங்க இருந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கறது? மாதம் மாதம் பேங்க்ல இருந்து தானே அவங்களுக்கு சம்பளம் இல்லது, அந்த சம்பளத்தை வச்சுதானே வீட்டு செலவு வீட்டு பொருட்கள் வாங்குறதுல இருந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கற வரைக்கும் செய்யறாங்க. அப்படி அது இல்லாம போயிடுச்சுன்னா குவைத்திகளுக்கு இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு இல்லதான், என்ன சொல்வாரு பாபா? இந்த பதில் பாபா கிட்ட வாரத்துக்கு முன்னாடி, மாமா கிட்ட வாரத்துக்கு முன்னாடி இப்பவே உடனடியா காலக்கையை பிடிச்சி சரி வா பாபா மாமான்னு கூப்பிட்டு போய் எப்படியாவது பிங்கர் எடுக்க வச்சிருங்க. இல்ல சம்பளம் இல்ல. நியூஸா செல்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு செகண்ட் நியூஸ் தான். ஆனா இதுல உள்ள பாரதூரத்தை சிந்திச்சு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்களே, தொழிலாளர் சார்பா சிந்திக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் இதுல தாற்பயம் என்னன்றது விளங்கும். அதாலதான் இவ்வளவு தெளிவா விஷயத்த சொல்லியிருக்குது. அடுத்ததா குவைத் மட்டும் இல்லை, சவுதி, கத்தார், ஓமான், துபாய், பஹ்ரைன் இந்த மாதிரி அரபு நாடுகளில் மத்தாம்களில் வேலை செய்கிறவங்க அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. பார்க்க வேண்டிய வீடியோ, பார்க்கக்கூடிய இல்லை பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது மத்தாமில் வேலை செய்கிறவங்க இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. جالسين يحضرون أكل حق مطعم، هذا كله تحضير أكل المطعم في غرفة السكن. احنا مع الأخوان بلدية الشمال بالرياض، احنا في عمارة فيها مطعم بخاري في العلية، هذا السكن انتبه العمال يجهزون فيه اكل. هذه لحوم في الغرفه؟ اي نعم، اي موجوده في المصدر ولا عليها سكرات ولا عليها شيء، موجوده في المصدر. شوف شكل هذه كلها لحوم تستخدم في المطعم. هذا اثر بلاغ ورد خيصل ايضا صحة البيئه امانه الرياض. هذا بلاغ وردكم صحيح ورد دي. اوريكم المطعم الان برضه عيوننا حرقتنا من البصل. هذا اللي طبعا عمال مخالفين الظاهر. بسم الله. في دورة المياه؟ يا ساتر، تسيح دجاج. لا اله الا الله. أخوي فيصل شيء مرة مقزز، لا إله إلا الله، لا إله إلا الله، بارد، لا حول ولا قوة إلا بالله. دورة الأبوات؟ نعم، لا إله إلا الله، دورة المياه وبطشت، لا إله إلا الله، في غرفتهم، لا إله إلا الله. هذا المطعم ايضا عندهم محل يخفون فيه المواد الغذائيه. تفضل اخوي محمد. التخزين عندهم بس المكان غير مخصص للتخزين. طبعا هذا محل ما بين اكل وقمامه فحم ارض مره وسخه غير مخصص للتخزين ابدا. طبعا مواد تنظيف
حسبي الله عليه. حسبي الله عليه. ما ادري ايش جاب مكاين البنشر الهواء بعد مع العجانة والدنيا هذه والزيوت. هذا المطعم من الداخل طبعا اخوي محمد بلدية الليلة جملة من المخالفات مخالفات كبيرة لا في السكن والتحضير ولا جوا الحشرات طبعا احنا لما ننقل هذه المخالفات يا جماعة لازم نوضح لما نصورها مو معناته انها كثيرة وانما يستفيد منها المستهلك اللي لما يشوف هذه المخالفات يبلغ اللي عنده اخطاء وهو ما يدري على نيته يصححها واللي عنده نية شينة يصحح غصب عنه يعرف انه فيه لما يشوف هذه المخالفات يبلغ اللي عنده اخطاء وهو ما يدري على نيته يصححها واللي عنده نية شينة يصحح غصب عنه يعرف انه فيه ناس يشتغلون ترى انا من زمان ما طلعت بس هذا شغلهم الدوري في شغلة مهمة بقولها بعد شوي المراقبين لازم يصورون كل المخالفات ايضا يرفعونها في تقاريرهم اوريكم جزء من شغلهم اخوي فيصل امانة الرياض ايضا مخالفات كثيرة حتى داخل المطعم يعني صوتك بس شوي صوت نعم وضع سلة النفايات بجانب مواد غذائية طبعا هذا قبل شوي لما دخلنا كان حاولوا ينظفون قبل شوي اي نظفوا بس واضح صورتوا انتم قبل اي تمام عندك قصه التقطيع اي كل شيء وسخ انا اللي ابي اوصله نقطه يا جماعه مره مهمه كثير من المخالفات لما يجون الاخوان بعد بلاغات يوصلون ما يلقون هذه المخالفة ليش؟ أنا أقول لكم ليش لأنه المبلغ يجي يصور يحط جواله النية طيبة في حلق المخالف وحطني إقامتك هذا مو شغلك هذا شغل جهات أمنية وجهات رقابية فيخرب المداهمة أو الكمين خلاص هم دروا أنك رايح تبلغ عنه وتفضح في السوشيال ميديا فيفضون المكان يجون الأخوان كثير من المواقع يلقونها فاضية هل هو بيوقف شغله هذا المخالف لا يروح المكان ثاني فرجاء اللي يبلغ يصور من بعيد يرسل في التطبيق أو يبلغ عن الموقع وخلاص هذا دورك لا تتجاوز حتى بعد ما تقع في مشكلة أمنية أو جنائية لا سمح الله لأنك تجاوزت دور المبلغ هو دور التبليغ فقط كثر الله خيرك كيف الصوتك شوي وضع المواد الغذائية داخل الثلاجة وعدم تغطيتها وسوء نظافة الثلاجات وش الإجراء اللي راح تاخذونه الآن؟ أنا ما ودي بعد أقرف الناس أصور أشياء أكثر خلاص إغلاق المطعم إغلاق المطعم إغلاق السكن إي لأن استخدام مبنى غير مخصص نعم مو المحل بدون تقص مو المحل نعم يعطيكم العافية ஒருவேளை உங்க மதாம்லயும் இதே மாதிரியான சூழல் இருக்கலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இருக்கலாம் நான் தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது தானே இந்த மத்தாம்களில் கடைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே முக்காலஃபா தான் மம்னு தான் பாருங்க இறைச்சிகள் எவ்வளோ ஃப்ரீசர் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு இப்படி எதுவுமே வைக்க முடியாது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த காட்சிகளை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தீங்களோ அந்த காட்சிகள் அனைத்தையும் வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இதுதான் இப்படி தான் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத அதே மாதிரி தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் மத்தாம்களில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு முக்காலஃபாவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் அவங்களுடைய கடைகளில் கூட இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது செக்இன் வந்துச்சுன்னா இன்றைக்கு காலையில் தான் நான் வீடியோ போட்டுக்கிறேன் அதையும் போய் பாருங்கள்
முக்காலஃபு அடித்தாங்கன்னா என்ன நடக்கும், பலதியாக வந்து எழுதினாங்கன்னா என்ன நடக்கும், ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு என்ன நடக்கும்னு வீடியோ காலையில் போட்டதையும் பாருங்கள். இந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அனுரகுமார திசாநாயக்க, NPP, தேசிய மக்கள் சக்தி, நீங்கள் இவங்களை ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத முழு தெளிவான ஒரு விளக்கம், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒரு விளக்கம் இருக்குது. ஆனா இவர்கிட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா 10126 ஸ்கூலுக்கும் 10126 கோடீஸ்வரன்கள்ட்ட போய் பாடம் கொடுப்பாராம். ஸ்கூல பிச்சை எடுக்க போறாங்க. அப்ப நாட்டை எழுச்சியான முறையில கட்டி எழுப்புறதில்ல இவங்களுடைய நோக்கம். கோடீஸ்வரன்கள்ட்ட போய் பிச்சை எடுத்துத்தான் நம்மளுடைய நாட்டு பாடசாலைகள் நடத்தணும். 10126 ரணிலுக்கு ஓட்டு போடணும் சொல்றவங்க இருக்கீங்க தானே. இப்ப பாருங்க, இந்த மனுஷ நாணயக்கார நம்பர் ஒன் திருடன், மொத்தமா கோடிக்கணக்கில் சூறையாடினவன். இப்போ ஆரம்பத்தில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் மஹிந்த ராஜபக்ச நேரடியாக நீதிபதியை வீட்டுக்கே கொண்டு வந்து அரளிகா மந்திரிக்கு கொண்டு வந்து மனுஷே காப்பாத்தி விட்டாராம். அன்னைக்கு மஹிந்த காப்பாத்துவாரு, இன்னைக்கு ரணில் காப்பாத்த போறாரு. அதிகாரியோட பலபேம் கிளா கீழ மெத்தன கதா உணா அதிகாரியோட பலபேம் கிரா கீழ ஹொது உதாரணம் மகது மே மகே மப்பத்திங்கின மனுஷனானக்கார் சந்தேதி பிரச்சனையாக உணா ஈட்ட பசே மனுஷனான யூடியூப் மூணாவது கிவே மகே நடுவ சேஃப் கிரலா உன்னு நீ ஹிட்ட பூண்டி திபதி ஓ பீரிசல்ல மே கொல்லா பேர்ல தென்னு கிள மைந்தர சுவக்கில கேபங்க வலங்க நீ மாவ காட்டனங்க பொறுங்க வலங்க இது ஏவனே அதிகாரி பல பயம் கேன் ஏவனே அதிகாரி பல பயம் கேன் அதிகாரி பல பயம் கேன் தெய்யனே ஹிட்ட பூ ஜனாதிபதி நீதிபதி வகனல்ல அர்லிய கஹமந்திரிட்ட மே மே சாவல லக தியாகட கீழ நீ மே எப்படி சிரிச்சு சந்தோஷமா கை கொட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே நாட்டுடைய நீதியையே தலைகீழா புரட்டி போட்டுக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல. இப்போ ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தா ரணிலுக்கு எப்படியுமே அல்ல கையா இருந்தவங்க காப்பாத்தி விட்டுருவாரு. அதே சமைக்கு ஜனபலவைக்கு யாருப்பா பேர் என்ன, சஜித் பிரேமதாசா. சஜித் பிரேமதாசா ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கட்சியில இருந்து விலகி போனவங்க தானே, அவங்க ஊழல்களை எப்படியும் மறைக்கத்தான் பார்ப்பாங்க. நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா அதே மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான இவங்களுடைய புதிய திட்டங்கள் எழுத்து மூலம் தமிழ்லையும் இருக்குது, சிங்களத்திலையும் இருக்குது, நீங்கள் வாசிச்சும் பார்க்கலாம். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான சலுகை எப்படி இருக்கும் அப்படின்றத போனஸ் முதற்கொண்டு எல்லாமே சட்ட ரீதியாக பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ காலமும் கொடுக்கலையே, இனியாவது கொடுத்து பார்ப்போமே, இந்த ஒரு வாட்டியாவது JVP கொடுங்களே. විවිධ රටවල්හි දැනට ක්‍රියාත්මක වන සමාජ ආරක්ෂණ අරමුදල් වලින් විදෙස්ගත ශ්‍රී ලාංකික රැකියා නියුක්තිකයන් වෙත ලැබිය යුතු ගෙවීම් ඔවුන් අදාළ රටින් රැකියා ගෙවසුම් අවසන් කොට නැවත පැමිණෙන විටදී ලබා ගැනීමට අදාළව පවතින ගැටලු සහ නීතිමය බාධා ඉවත් කර ගැනීම සඳහා අවශ්‍ය රාජතාන්ත්‍රික මැදිහත්වීම සිදු කිරීම ශ්‍රී ලාංකිකයන් රැකියාවල නියුතු සමහර රටවල් තුලදී සමාන සේවයට සමාන වැටුප් ශ්‍රී ලාංකිකයන් වෙත නොලබෙන අවස්ථා හඳුමාගෙන ඒවායේ ක්‍රියාත්මක වන අවම වැටුප් සේවාවන් ඉහළ නැංවීම සඳහා කළ හැකි රාජතාන්ත්‍රික මැදිහත්වීම සිදු කිරීම විදෙස්ගත ශ්‍රී ලාංකිකයන් වාර්ෂිකව ශ්‍රී ලංකාවට එවන විදෙස් මුදල් ප්‍රමාණය මත පදනම්ව
තීරුබදු සහිත පහසුකම් ලබා දීමේ ක්‍රමවේදය පුරුදු කිරීම විද්‍යාත්මකව සැලසුම් කළ අමාත්‍යාංශ 25ක් ඇති කිරීමේ වැඩපිළිවෙල යටතේ විදේශ රැකියා නියුක්ති කාර්යංශය ස්ථාවරව විදේශ කටයුතු අමාත්‍යාංශය යටතේ පවතින ආයතනයක් බවට පත් කිරීම විදේශ රැකියාවකට අයිතුන් කිරීමට අපේක්ෂා කරන ශ්‍රී ලාංකිකයන් සඳහා විවිධ රටවල්වල පවතින රැකියා අවස්ථා සඳහා සතුරිය සුදුසුකම් අපේක්ෂිත වැඩ අදාළ රටෙහි ජීවන වේදන් තත්ත්වයන් ආදී තොරතුරු පිළිබඳව අවබෝධයක් ලබා ගත හැකි පරිදි යාවත් කාලීන වන තම මෞබසින් පරිශීලනය කළ හැකි හා තොරතුරු විමසීම් සිදු කළ හැකි වෙබ් අඩවී අදාළ රටෙහි තානාපති කාර්යාල හා විදේශ රැකියා නියුක්ති කාර්යංශය මගින් පවත්වාගෙන යාම රැකියා සඳහා විදෙස්ගත වන ශ්‍රී ලාංකිකයන්ට ප්‍රමාණවත් මාර්ගෝපදේශනය පුහුණුව නෛතික ප්‍රතිපාදන පිළිබඳ දැනුම ආදිය ලබා දීම සඳහා විදේශ සේවා නියුක්ති කාර්යංශය හා අදාළ ආයතන විධිමත් ලෙස මැදිහත් කර ගැනීම සහ එම ආයතනවල දැරද පවතින ඒකී කාර්යයන් කිරීමට ඇති ප්‍රායෝගික බාධාවන් ඉවත්කොට නිසි ක්‍රමවේද සකස් කිරීම රැකියා සඳහා විදේශගත වන ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙන් පවතින රක්ෂණ ක්‍රම පිළිබඳ යළි සමාලෝචනයක් සිදු කොට වැඩ ප්‍රතිලාභ සහිත රක්ෂණ ආවරණයක් ලබා දීම රජයේ ලියාපදිංචි නීත්‍යානුකූල විදේශ රැකියා ඒජන්සිවල කටයුතු නියාමනය කිරීම සහ නීත්‍යානුකූල නොවන විදේශ රැකියා ඒජන්සි පාත්වාගෙන යාම නැවැත්වීමටත් එවැනි ඒජන්සි මගින් සිදු කරන සියලු අසාධාරණකම් හා අකටයුතුකම් විමර්ශනය කිරීමටත් නීතිමය පියවර ගැනීමටත් කාර්යක්ෂම ක්‍රමවේදයක් සකස් කිරීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට සිදුවන සියලු ආකාරයේ අකටයුතුකම් හා අපයෝජනයන් පිළිබඳව දුක් ගැනවිලි සහ පැමිණිලි පිළිබඳ ක්‍රියාත්මක වීමට දැනට ස්ථාපිත කොට ඇති ක්‍රමවේදයන් පුරුදු කිරීම හා වඩා කාර්යක්ෂම සේවාවක් සැපයීම සඳහා වැඩි අවධානයක් යොමු කිරීම හා නවීන පහසුකම් ලබා දීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට සිදුවන සියලු ආකාරයේ අකටයුතුකම් හා අපයෝජනයන් පිළිබඳව හා ඔවුන්ගේ සුබ සාධනය වෙනුවෙන් ක්‍රියාත්මක වන විධිමත් ස්වේච්ඡා සංවිධානවල කටයුතු දිරිමත් කිරීම සුදුසුකම් සපුරන පුද්ගලයන් ද්විතීය පුරවැසි භවය ලබා ගැනීම සඳහා දිරිමත් කිරීම සහ දැනට පවතින අධික අය කිරීම වෙනුවට සාධාරණ මුදල් ගෙවා ඒවා ලබා ගැනීමට පහසුකම් ඇති කිරීම එසේම ශ්‍රී ලාංකිකයන් විදේශගතව සිටින විටදී ඔවුන්ට ලැබෙන දරුවන් සඳහා ඉල්ලුම් කරන අවස්ථාවන්හි ශ්‍රී ලංකාවේ පුරවැසි භවය ලබා දීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ දරුවන් හට අදාළ රටවල්වලදී අධ්‍යාපනය ලැබුවද ඉල්ලුම් කරන ඕනෑම අවස්ථාවක ශ්‍රී ලංකාව තුළ ගැලපෙන පාසලක අධ්‍යාපනය ලැබීමට අවස්ථාව ලබා දීම සහ සරසවි අධ්‍යාපනය ලැබීමට සුදුසුකම් සපුරන විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ දරුවන් දැනට මුදල් අය කරන ක්‍රමවේද නවතා නොමිලේ රාජ්‍ය සරසවි තුළට ඇතුළත් කර ගැනීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් බහුතරයකට පවතින දැඩි අවශ්‍යතාවයක් වන තමන්ගේම නිවසක් තනා ගැනීමේ අවශ්‍යතාවය සපුරා ගැනීමට සහය දැක්වීම සඳහා ඔවුන් ශ්‍රී ලංකාවට එවන මුදල් ප්‍රමාණය මත පදනම්ව සහන ක්‍රමවේදයකට ණය ලබා ගැනීමට යාන්ත්‍රණයක් සකස් කිරීමට කටයුතු කිරීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට අවශ්‍ය කරන ලිපි ලේඛන ශ්‍රී ලංකාවේ ආයතන මගින් ලබා ගැනීමට දැනට පවතින දැඩි දුෂ්කරතා අවමකොට ඔවුන් සිටින රට තුළ සිටම අයදුම් කොට ලිපි ලේඛන ලබා ගැනීමට අවශ්‍ය තාක්ෂණික හා පරිපාලන ක්‍රමවේද හඳුන්වා දීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් අතරින් කැපවීම සහ හැකියාව ඇති අයව ඔවුන් ජීවත් වන රටවල් තුළම කුඩා හා මධ්‍ය පරිමාණ ව්‍යවසායකයන් බවට පත් කිරීම තුළින් රට තුළ ඒ රටවල් තුළ සිටින ශ්‍රී ලාංකික ප්‍රජාවගේ සමාජ දේශපාලන හා ආර්ථික ශක්තිය වැඩිවීම මෙන්ම ශ්‍රී ලංකාවට ලැබිය හැකි ආර්ථික ප්‍රතිලාභද වැඩිවන බැවින් විදේශ කටයුතු අමාත්‍යාංශය තුළ හා තෝරාගත් තානාපති කාර්යාල තුළ ව්‍යවසායකත්ව ප්‍රවර්ධන ඒකක ඔන්ටර්ප්‍රනර් ප්‍රමෝෂන් යුනිට් පිහිටවීම රට තුළ ආර්ථික තත්ත්වයේ වර්ධනයත් සමග මේ සඳහා වන අරමුදලක්ද ස්ථාපනය කරනු ඇත. අවශ්‍යතාවය හඳුනාගත් රටවල් තුළ ශ්‍රී ලංකාව තුළ ක්‍රියාත්මක වන රාජ්‍ය හා පෞද්ගලික බැංකුවල ශාඛා ස්ථාපිත කිරීමට අවශ්‍ය පියවර ගැනීම විදේශ රටවල්වල පිහිටුවා ඇති තානාපති කාර්යාල මගින් එම රටවල සිටින ශ්‍රී ලාංකිකයන්ට කාර්යක්ෂමව සුහදශීලී හා ජනතා හිතවාදී සේවාවක් සැපීමට අවශ්‍ය පියවර ගැනීම හා ඒ සඳහා අවශ්‍ය නව තාක්ෂණය හා
පුහුණුව තානාපති කාර්යාල වෙත ලබා දීම ඒ රටවල්වල සිටින ශ්‍රී ලාංකිකයන්ගේ යාවත් කාලීන තොරතුරු පද්ධතියක් නඩත්තු කිරීම සේවාවන් ගුණාත්මකව හා කාර්යක්ෂමව ලබා දීම සඳහා තානාපති කාර්යාල ඩිජිටල්කරණය කිරීම විදේශ ගමන් බලපත්‍ර අලුත් කිරීම වෙනස් කිරීම හා නැති වූ ගමන් බලපත්‍ර වෙනුවට හදිසි ගමන් බලපත්‍ර කාර්යක්ෂමව නිකුත් කිරීම උපත් සහ පුරවැසි භාවය පිළිබඳ සහතික විවාහ සහතික මරණ සහතික ආදී ලේඛන ඩිජිටල්කරණය යටතේම දත්ත පද්ධතියක නඩත්තු කිරීම සහ එල්ලුම් කරන අවස්ථාවන්හි අදාළ ලේඛනවල සහතික පිටපත් ප්‍රමාදිකින් තොරව අධික ගාස්තු රහිතව නිකුත් කිරීමට ක්‍රමවේදයක් සකස් කිරීම තානාපති කාර්යාලවල විදෙස්ගත ශ්‍රී ලාංකිකයන් වෙනුවෙන් සේවා සපයන අංශ නිවාඩු දිනවලදී විවෘතව තැබීම වෘත්තීය විශිෂ්ටත්වය හා යහපත් අතීත කල්ක්‍රියාවක් සහිත පුද්ගලින් තානාපතිවරු ලෙස පත්කිරීම හා යෝග්‍යතා ඇගීමේ ක්‍රමවේදයක් මත පදනම්ව වෘත්තීය විශිෂ්ටත්වය ඉහළ ආචාර ධාර්මික පැවැත්ම හා රාජතාන්ත්‍රික අභිමතයක් සහිත නිලධාරීන් රාජ්‍ය දූත සේවයට පත්කිරීම වහාම ක්‍රියාත්මක වන පරිදි රාජ්‍ය දූත සේවය දේශපාලනික බලපෑම් වලින් නිදහස් කිරීම සහ සීලපත්වීම් යෝග්‍යතා පදනමක් මත සිදු කිරීම සුදුසුකම් රහිත පරාජිතපත් දේශපාලඥයන් හා විශ්‍රාමලත් නිලධාරීන් තෘප්තිමත් කිරීම සඳහා පත්කිරීම් සිදු නොකිරීම වයස අවුරුදු 70 සම්පූර්ණ කළ පුද්ගලයන් තානාපතිවරු ලෙස පත් නොකිරීම අමාත්‍යවරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හා ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන්ගේ ඥාතිත්වයන් මත පදනම්ව පුද්ගලයන් රාජ්‍ය දූත සේවයේ තානාපති නොවන තනතුරු සඳහා හෝ පත් නොකිරීම සෑම තානාපති කාර්යාලයක් විසින්ම ආර්ථිකය සංචාරක කර්මාන්තය විදේශ රැකියා රාජතාන්ත්‍රික සහාය ලබා කිරීම යන අංශවලින් ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් අත්කර ගන්නා ජයග්‍රහණ හා ඒ රටවල්වල වෙසෙන ශ්‍රී ලාංකික ප්‍රජාවට සලසන සේවාව පිළිබඳ අධීක්ෂණය කිරීමේ යාන්ත්‍රණයක් ශක්තිමත් කිරීම තානාපති කාර්යාලවලට සේවය සඳහා අදාළ රටේ නීතිය හා භාෂාව පිළිබඳ ප්‍රාමාණික දැනුමක් සහිත නිලධාරීන් යෙදවීම ආර්ථිකමය වශයෙන් දියුණු වන රටවල් පිළිබඳ අවධානය යොමු කිරීම හා ශ්‍රී ලංකාවේ ආර්ථික වර්ධනය ශක්තිමත් කිරීමට වැදගත් විය හැකි රටවල් හඳුනාගෙන ඒවායේ තානාපති කාර්යාල පිහිටුවීම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ කොන්සුල අවශ්‍යතා මත ඔවුන්ගේ සුබ සාධනය සඳහා කාර්යක්ෂම සහ ජනතා හිතවාදී සේවාවක් අඛණ්ඩව ලබා දීම සහ ශ්‍රී ලංකාවේ විදේශ ප්‍රතිපත්තියේ ඉලක්ක ජයග්‍රහණය කිරීමේ අරමුණට විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් නිසි පරිදි හා ක්‍රමවත්ව සෑම ශ්‍රී ලංකා තානාපති කාර්යාලයක්ම ඒකී තානාපති කාර්යාලයේ හා එම රටේ ජීවත් වන ශ්‍රී ලාංකික ප්‍රජාවගේ සීල පාර්ශ්වවල නියෝජනය සහිතව ශ්‍රී ලංකා සභාවක් Assembly of Sri Lanka පිහිටුවීම නම් පුති සොල්ලි නීங்க கேட்க வேண்டியது இல்ல இவ்வளவு காலமா ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில இருந்தாங்க மஹிந்த ராஜபக்ச ஆட்சி இருந்துச்சு அதே மாதிரி சஜித் பிரேமதாசாவுடைய இப்ப இருக்கிற அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் ஆட்சியில இருந்தாங்க இவங்கெல்லாம் இருந்தும் நம்ம நாட்டுக்கு என்னத்தை கிழிச்சாங்கன்னு கேட்கறேன் என்னத்தை பிடுங்கினாங்க எதுவுமே இல்லை இவ்வளவு காலமா நம்ம பிச்சை எடுத்த மாதிரி தான் இருக்கிறோம் ஆனா புதிதாக இவங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் ஆனா கம்யூனிஸ்டோடைய பவர் என்னன்றத அவங்களுக்கு ஒரு தடவை ஆட்சி கொடுத்தீங்கன்னா தெரியும் ஆனா என்னை பொறுத்தவரையில நம்பிக்கைன்னா இல்லை நம்ம மக்கள் வந்து மொத்தமாவே இப்போ திருந்துவாங்களான்னு தெரியல ஆனா சொல்ல தெரியல ஆனா திருந்தினாங்கன்னா இந்த வாட்டி ஜேவிபி கொடுத்தாங்கன்னா நாடு நிச்சயமா முன்னேறும் அந்த முஸ்லீம்களுக்கு என்ன ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் முஸ்லீம்கள் கருவில் பிறக்கிறதெல்லாம் வந்து தீவிரவாதிகள்னு அந்த வார்த்தை என்ன அந்த நியூஸ் என்னன்றதை ஃபுல்லாக அந்த வீடியோ என்னன்றதை கேட்டிங்கன்றது தான் தெரியும் அது எதுக்காக சொன்னான் என்ன சொன்னான்னு ஏன்னா இப்போ அந்த இந்த குழப்பவாதிகள் என்ன செய்வாங்கன்னா ஷார்ட் கட்டில் வீடியோ போட்டு குழப்புறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும் என்னன்னு நல்ல முடிவாக எடுக்கட்டும் நாடை காப்பாற்றட்டும் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்